ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு 5 feet பிளானட் டேங்க் செட்டப் பண்ணோம். அதில் வந்து இப்போது டிஸ்கஸ் வந்து ஆட் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஃபிஷஸ் டிஸ்கஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த டேங்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோவை நீங்கள் கண்டினியூட்டியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே எல்லா ஃபிஷஸையும் வந்து இந்த மாதிரி டேங்கில் ஒரு 5 நிமிஷம் விட்டு அந்த வாட்டர் டெம்பரேச்சருக்கு சூட்டபுளாக அனுப்புகிறோம். நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து ஆட் பண்ணுவோம். உண்மை ஒன்றா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல சென்சிட்டிவான ஃபிஷ் இது வந்து. எல்லாமே டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பெரிய சைஸில் நல்ல லுக்காக இது வந்து க்ரோத்து கிடைக்கிறதுனால டிஸ்கஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டேங்கில். ஏற்கனவே இதில் வந்து ஒரு சில ஃபிஷஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபிஷஸுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து 1 by 1 அந்த ஃபிஷஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வாட்டர் டெம்பரேச்சருக்கு வந்து இது சூட்டபுள் ஆகிட்டு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ப்ளூ டிஸ்கஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மீடியமான சைஸ் தான், நல்ல பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான சைஸில் உள்ள ப்ளூ டிஸ்கஸ் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணுவேன். இதில் ஒரு 4 pieces கிட்ட வந்து நம்ம இந்த டேங்கில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 by 1 நான் வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து விட்டுட்ருக்கேன். இப்போ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் கலரேஷன் வந்து டிம்மாக இருக்குது. போக போக இது வந்து நல்ல கலரேஷனே ஸ்ட்ரெட் ஆகி காமிக்கும். இப்போ ஓரளவு சூட்டபுளாக இருக்குது, அந்த டேங்க் அடாப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கடுத்த வெரைட்டிஸையும் நம்ம வந்து 1 by 1 அந்த டேங்குள்ளே வந்து விட்டுருலாம். அதுக்கடுத்து என்ன வெரைட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெட் மெலான் டிஸ்கஸ்ங்கிற வெரைட்டி தான். அது இப்போ நம்ம பேக்கேஜ் வந்து வெளியே வச்சு, அது பெரிய பெரிய பேக்கேஜ்னால உள்ளுக்க வச்சு ஓப்பன் பண்ண முடியல, அதனால் வெளியே வச்சு ஓப்பன் பண்ணி 1 by 1 இப்போ நம்ம வந்து டேங்க்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ரெட் மெலான் டிஸ்கஸை விட்டாச்சு. இதுவுமே இப்போ நம்ம விட்ட சடனில் எடுக்க வீடியோ எடுக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கலரேஷன் வந்து இப்போ டே பை டே உங்களுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகி வரும். இது சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளூ டிஸ்கஸை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸாகவே இருக்கும். இப்போது உங்களுக்கு ஜூமிங்கில் நான் காமிக்கும் போதே தெரியும் என்ன ஒரு அட்ராக்ஷனில் அந்த ரெட் மெலான் டிஸ்கஸ் வந்து நல்ல கலரேஷன் வந்து வெளியே கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இது போகப்போ உங்களுக்கு வந்து நாள் பட ஒரு டேஸ் ஒரு 1 week கழித்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கலரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக கிடைக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாம்பிளுக்காக விட்ட ஃபிஷஸ் தான் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபிஷஸ். இதில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியான்ட் ட்ரஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அந்த டேங்க் வந்து சூட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு காங்கோடெட்ரா வெரைட்டிஸ், அது போக கோல்டன் ரேம் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த ஃபிஷஸ் எல்லாமே அடாப்ட் ஆகி வந்துட்டு இப்போது விட்ட இந்த டேங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிஸ்கஸும் அடாப்ட் ஆகி நல்ல ஸ்கூலிங்காக வந்து உங்களுக்கு வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் வந்து போக போக உங்களுக்கு வந்து நல்ல என்ஹான்ஸ் ஆகி வரும். நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ் தான் இது, பெரிய சைஸில் உள்ள ஸ்கூலிங் ஃபிஷ்.